हम मिलन यू मनाते रहे आपका प्यार बाबा बरसता रहे गाते रहे आपका प्यार बाबा बरसता रहे आपका प्यार बाबा बरसता रहे धरती के आंगन सजाते रहे आपका प्यार बाबा बरसता रहे आपका प्यार बाबा बरसता रहे हम सितारे यूं ही जगमगाते रहे सामने आप हो साथ में आप हो सामने आप हो हो साथ में आप हो, आप से हम मिलन क्यों मनाते रहे आपका प्यार बाबा बरसता रहे आपका எல்லோருக்கும் மாலை வணக்கம் உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாற்பது ஆண்டுகள் பிரம்மகுமார் மலேசிய பிரம்மகுமாரி நாற்பது ஆண்டு கால நிறைவு விழா ஒற்றுமை மரியாதை அன்பு என்ற தலைப்பில் இந்நிகழ்ச்சி இன்று நம்மோடு மிகவும் ஒரு சிறப்பான விருந்தினர் வந்திருக்கிறார் பல பிராமணர்களுக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்று பலருக்கு தெரியாத விஷயங்கள் பற்றி பலருக்கு தெரியாத விஷயங்கள் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கேமராக்களை திறந்து வைங்கள் நீங்கள் கேமராக்களை திறந்து வைக்கும்போது அவரை நேரடியாக நீங்கள் பார்ப்பதும் அவர் உங்களை பார்ப்பதுமாக இருக்கட்டும் ஆகவே இந்த உரையாடல் நிகழ்ச்சி களிப்பூட்டும் வகையில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிக அளவு நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது நாம் இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம் இப்பொழுது ஓகே சகோதரர் பிரதப்யோவை இப்பொழுது நாம் வரவேற்போம் ஓம் சாந்தி பிரதப்யோ ஓம் சாந்தி சகோதர சகோதரி எல்லோருக்கும் மாலை வணக்கம் விருதப்பியோ நீங்க தயாராக இருக்கிறீங்களா ஓ நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் இப்பொழுது சில சில ஆரம்ப கேள்விகள் எல்லோருக்கும் பிரத பியோ பியோ பிரதர் பியோ என்று தான் தெரியும் ஆனால் உண்மையில் அவருடைய பெயர் பியோ அல்ல அவருக்கு வேறு பெயர் இருக்கிறது பிரதர் உங்களுக்கு எப்படி இந்த பெயர் கிடைத்தது யார் உங்களுக்கு இந்த பெயரை கொடுத்தது எப்படி உங்களை இந்த உங்கள் பெயருக்கு கேட்ப உங்களை என்று சற்று விளக்கங்களே ஓம் சாந்தி முரளிக்கு நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிக்கு நன்றி என்னுடைய லௌகீக பெயர் அதாவது இந்த உடலுக்கான பெயர் புய் என்ற பெயர் தான் இந்த உடலுக்கு கொடுத்தது அதாவது சீன சீன பெயர் ஆனால் எல்லா சகோதர சகோதரிகளும் இங்க இருக்க சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய அந்த உடலுக்கான பெயர் புய் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு நான் முதன் முறை முதன் முறையாக சிரம்பான் சென்டர்ல ரிட்டில் கலந்து கொண்டேன் அந்த ரிட்டிலில் கலந்து கொண்டிருந்த போது அதாவது சிரம்பான் சென்டரே ஒரு சிறிய ஒரு ஒன்று குழி அதாவது ஒரு ஒரு சிறிய குழு தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அதுதான் முதல் நிகழ்ச்சியாக இருந்திருக்கலாம் அப்பொழுது ஒரு பொம்பாய் பம்பாயிலிருந்து ஒரு மூத்த சகோதரி வந்திருந்தார் அப்பொழுது அறிமுக படலம் தொடங்கியது எல்லோரும் புய் புய் என்று கூறும்போது அப்பொழுது அவர் தான் சொன்னார் வேண்டாம் புய் என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் ஆகவே அப்போதுதான் எனக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதை நான் ஆசீர்வாதமாக எடுத்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நாம் எடுத்தது ஆன்மீக பிறப்பாகும் அந்த சமயத்தில் நான் முழுமையாக என்னை அர்ப்பணி அர்ப்பணித்து நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கவில்லை அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு எனது பெயர் மாற்றம் எனக்கு ஆசீர்வாதமாக கிடைத்தது அப்பொழுதுதான் இந்த ராஜயோக பாட நெறியே தூய்மையின் அடிப்படையில் இருப்பது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டேன் ஆகவே அன்றிலிருந்து எனது பெயர் மாற்றமடைந்தது யக்யத்தின் ஆரம்ப காலத்தில் கூட முப்பத்தி பாபா கராச்சியில் இருக்கும் அதாவது எண்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு பாபா கராச்சியில் இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுடைய கடந்த காலத்தை மறந்து என்று என்றுதான் கூறுவார்கள் ஆகவே உங்களுடைய பழைய பெயரையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே அன்றிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மாற்றமாகி நான் இப்பொழுது பிரதப்பியோ என்று அழைக்கப்படுகின்றேன் இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஏன் பிரதப்பியோ என்று அழைக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் இவர் மட்டும்தான் பியோ என்ற பெயரை கொண்டிருக்கிறார் இது அடுத்த கேள்வி எல்லா பிராமணர்கள் பிடித்த ஒரு கேள்வி உண்மையிலே நீங்கள் விளக்கலாம் எப்பொழுது நீங்கள் ஞானத்துக்கு வந்தீர்கள் எந்த வருடத்தில் வந்தீர்கள் நான் எண்பத்தி நான்கு ஜூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜூன் மாதம் வந்ததாக எனக்கு ஞாபகம் என்னுடைய நான் ஒரு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தேன் ஆரம்ப காலத்தில் எல்லோருக்கும் அதை பற்றி தெரியும் ஆசிரியராக இருக்கும் போது நிறைய ஓய்வு நேரம் இருந்தது அதே சமயத்தில் ஞானத்தில் எனக்கு ஆர்வம் இருந்தது அப்போது பாபாவோட ஞானம் அல்ல ஆனால் தெரிந்து கொள்ளும் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதாவது ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு ஒரு ஆசிரியருக்கு பக்தியில் ஆர்வம் இருந்தது அப்பொழுது அவர்கள் அந்த லைஃப் சொசாயட்டில் இருந்தார்கள் அவர்கள் அதில் தீவிர தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சுவாமி சிவநந்தாவை பற்றி சொல்வார்கள் சிவானந்தாவை சுவாமி சிவனந்தாவை பற்றிய புத்தகங்களை என்னிடம் காட்டு பேசுவார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டில் இருக்கலாம் அதற்கு முன்பு நான் புத்தக கடைக்கு சென்றேன் பாபாவின் புத்தக கடைக்கு சென்றிருந்த போது அதாவது புத்தக கடைக்கு செல்லும் போது எம்பிஎச் என்ற புத்தக கடைக்கு நான் சென்றிருந்தேன் இன்றும் கூட அந்த புத்தக எம்பிஎச் புத்தக இருக்கலாம் அப்பொழுது நான் அப்பொழுது சமயத்தை பற்றிய புத்தகங்கள் இருந்த இருந்தது அதாவது புதிய உலகம் புதிய யுகம் என்ற புத்தகங்கள் இருந்தது அப்பொழுது பாபாவின் புத்தகங்கள் என்னை கவர்ந்தது அப்பொழுது அந்த புத்தகங்களை வாங்கி நான் அந்த புத்தகத்தை படித்தேன் அது எனக்கு அதிகளவு எனக்குள் ஒரு அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் இருந்தது ஆகவே அப்பொழுதுதான் நான் பாடத்தை எடுக்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு பங்ஸாரில் தான் நான் இயல் நாள் பாடத்தை எடுத்தேன் அன்றிலிருந்து நான் அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை படித்ததிலிருந்து எனக்கு அதிக வாரம் கூடி நான் பங்சா சென்றக்கு வந்து மேலும் இந்த பாடத்தின் நிறைய என்னை இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நான் தொடர்ந்தும் வந்து கொண்டிருந்தேன் அப்படி என்றால் பிரதர் பியோர் புத்தக இருந்து தான் பிறப்பெடுத்தார் அவருடைய ஆன்மீக பிறப்பு கடையில ஏற்பட்டது அடுத்தது கேள்வி உங்களுக்கு சில குறிக்கோள் இருந்தது நீங்கள் ஆசிரியராக இருக்க வேண்டும் நீங் நீங்கள் ஏதோ நினைத் அவர் ஏதோ நினைத்தார் ஆனால் ஆசிரியராக அவர் பணிபுரிந்தார் ஆகவே ரகசியங்களை அவை இப்போது நான் தெரிந்து கொள்வோம் எனது தாயார் மிகவும் தீவிரதை ஒரு கத்தோலிக்கர் ஆரம்ப காலத்தில் என்னுடைய லௌகிய வீடுகள் சர்ச்சுக்கு தேவாலயத்துக்கு பின்னால் தான் இருந்தது கெத்தலிக் ஆலய தேவாலயம் இருந்தது அப்பொழுது ஆறு மணி மாஸ் அதாவது ஆறு மணி பூஜைக்கு நாங்கள் கலந்து கொள்வோம் அந்த சமயத்தில் நான் ஒரு பாதிரியராக கத்தோலிக்க பாதிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த சமயத்தில் நான் போட்ட விதை கத்தோலிக்க பாதிரியராக ஆக வேண்டும் என்று போட்ட விதைதான் இப்பொழுது பாபாவின் ஞானத்தில் என்னை ஈர்க்க வைத்து பாபாவின் ஞானத்தை பேசும் வகையில் என்னை கொண்டு வந்துள்ளது அப்பொழுது இப்பொழுது நமக்கு தெரியும் இப்பொழுது அவர் ரெவரன் ஃபாதர் பியோ என்று சொல்வார்கள் ஆனால் அந்த கத்தோலிக்க பாதிரியராக இருப்பதற்கு பதிலாக இப்பொழுது பிராமணர் பூசாரியாக ஆகிவிட்டேன் நீங்கள் ஞானத்திற்கு வந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி நான்கு ஞானத்துக்கு வந்தீர்கள் அதன் பிறகு நீங்கள் மதுவனத்துக்கு சென்றீர்கள் வருடம் நீங்கள் மதுவனத்துக்கு சென்றீர்கள் என்னிடம் ஒரு படம் இருக்கிறது நான் அதை காட்டுகிறேன் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் மதுவனத்தில் இது நான்கள் இதுதான் நான் பாப்தாவை முதன்முறையாக சந்தித்த போது எடுக்கப்பட்ட படமாகும் ஓம் சாந்தி பவனில் நான் பாபாவை சந்தித்தேன் பக்கத்தில் இருப்பவர் சாந்தி ரூ சரம்பானில் உள்ள சகோதரர் இப்பொழுதுதான் நன்மையில் தான் அவர் அவர் உடலை நீத்தார் ஆகவே இதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு அதாவது பாப்தாதாவை சந்தித்த முதல் அனுபவம் எனக்கு அதாவது டிசம்பர் மாதம் அடுத்த சுவாரஸ்யமான கேள்வி என்னவென்றால் நீங்கள் பிராமணராகி விட்டீர்கள் பாபாவிடம் உங்களை அர்ப்பணிப்பதற்கு தூண்டிய விஷயம் என்ன முன்பு நான் எனக்கு அதாவது நான் நான் கத்தோலிக்க பாத்திரியராக வேண்டும் என்ற அந்த சமஸ்காரம் இருந்தது பிறகு பிராமணர் ஆசிரியராக மாறிவிட்டேன் ஆகவே அந்த சமஸ்காரம் இருந்தத நான் இரண்டு மகாரத்திகள் எனக்கு ஞானம் கொடுத்து அவர்கள் மூலம் நான் முதலாவது பாய் அவருடைய புத்தகத்தை தான் படித்து அந்த புத்தகத்தை தான் நான் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்பொழுது நான் இன்னும் சென்டருக்கு கூட போகவில்லை பிறகு ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு அதாவது ஒரு பிரபலமான பத்திரிகையில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் அப்பொழுது ஜகதீஷ்பாய் மறுபிறப்பை பற்றி சொற்பொழிவாற்ற ஜகதீஷ்பாய் மலேசியாவிற்கு வருகிறார் என்ற செய்தி அங்கு போடப்பட்டிருந்தது ஏனென்றால் அப்பொழுது நான் அந்த புத்தகத்தில படித்திருந்தேன் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பங்கா சென்றுக்கு நான் வந்தேன் அது பொது நிகழ்ச்சியாக இருந்தது அப்பொழுது ஜகதீஷ்பாய் வந்தார் அப்பொழுது மிகவும் சிறியதாக இருந்தது அப்பொழுது எந்த ஒரு அந்த ஹால் சிறியதாக இருந்தது ஆனால் ஜகதீஷ்பாய் வந்தபோது இந்த நானூறு பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் கற்பனை செய்து பாருங்கள் நாற்பது பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கத்தில் பேர் வந்து கலந்திருந்தார்கள் என்றால் நினைத்து பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும் பிறகு ஒரு மாதத்திற்கு ஒரு மாதம் கழித்து தாதி பிரகாஷ் மணி இங்கு வந்தார் அப்புறம் அப்பிறகு ஜெயந்தி பேனும் வந்திருந்தார்கள் அப்புறம் மதுவனத்தில் உள்ள மோகினி தேதியும் வந்திருந்தார்கள் அப்பொழுதும் அரங்கத்தில் பொது நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நான் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் எல்லாரும் தாதி பங்சா சென்ட்ரலில் தாதியின் அறைக்கு வந்து தாதியை சந்திக்கலாம் என்று கூறியிருந்தார்கள் ஆகவே அதிகாலை இரண்டு மணிக்கு அதாவது மறுநாள் இரண்டு மணிக்கு காலை இரண்டு மணிக்கு தாதி என்னை ஈர்ப்பது போலவும் என்னை தட்டி எழுப்பது போலும் நான் உணர்ந்தேன் அதன் பிறகு என்னால் தூங்கவே முடியவில்லை பிறகு ஆறு மணிக்கு நான் நான் நிலையத்துக்கு வந்தேன் தாதி அங்கிருந்தார் ஜெயந்தி சகோதரி ஜெயந்தி அங்கிருந்தார் முரளி வகுப்புக்கு பிறகு நான் ஏழு நாள் பாடத்தை எடுப்பதற்கு வலியுறுத்தப்பட்டேன் அப்பொழுது பாடம் எடுக்கவில்லை ஆனால் நான் முதல் முறையை எடுத்தேன் ஜெயந்தி பெண் வாசித்தார் அதன் பிறகுதான் அப்பொழுதுதான் அன்றிலிருந்தான் என்னுடைய உண்மையான ஆன்மீக பயணம் தொடங்கியது அப்படி என்றால் உண்மையில் நான் ஜெக்தீஷ் மூலம்தான் அதாவது ஜெகதீஷ் மூலம்தான் பிறப்பெடுத்தேன் அவர் மிகவும் ஒரு சக்திமிக்க ஒரு சிறப்பா சிறந்த எழுத்தாளர் அவரை போன்று அப்படிப்பட்ட ஒரு புத்தகங்களை எழுதியதில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியிருந்தார் நான் உண்மையில் பார்க்க போனால் அந்த புத்தகத்தை படித்து அதன் மூலம்தான் பிறப்படுத்தேன் அதன் பிறகு ஜித்தாதி பிரகாஷ்மணி நீங்கள் பிறப்பெடுத்த பிறகு நீங்கள் நீங்கள் பிறப்பெடுத்து விட்டீர்கள் ஆனால் எப்படி நீங்கள் உங்களை பாபாவுக்கு அர்ப்பணிப்பதற்கும் பாபாவுடைய சேவைக்கு கருவியாகவும் உங்களை தூண்டியது உண்மையில எனக்கு சில அனுபவங்கள் இருந்தது முதல் அனுபவம் என்றால் ஆரம்ப காலத்தில் பாருங்கள் நாம் எப்பொழுதுமே திருஷ்டி கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது பாடத்தை கொடுக்கும் ஆசிரியர் அவர்களுடைய முகத்தை நாம் பார்ப்போம் சிவப்பு விளக்கு போடப்பட்டிருக்கும் ஆனால் திருஷ்டி கொடுக்கும் பொழுது அவர்கள் முகம் மாறியது நீங்கள் பாப்தாதா வரும்பொழுது எப்படி இருக்கும் முகம் பிரகாசமாக இருக்கும் அல்லவா சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த முகத்தில் அப்படியே பிரகாசமாக பொலிவாக இருந்தது அந் அப்பொழுது நான் என்ன உணர்ந்தேன் உள்ளுக்குள் இருந்து சக்தி வெளிப்பட்டதை போன்று நான் உணர்ந்தேன் அப்பொழுது எங்கிருந்து இந்த சக்திகள் கிடைக்கிறது எந்த நாம் வெள்ளை ஒளி விளக்கு வெ அதாவது சிவப்பு விளக்கு இல்லாமல் இருந்தால் நம்முடைய ஒளி பிரகாசம் வெள்ளை ஒலி நாள் என்று சொல்லலாம் ஆனால் சிவப்பு விளக்கு அரை முழுவதும் சிவப்பு ஒளி நிறைந்த நிறைந்திருந்த இருந்தாலும் அவர்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது அதன் பிறகு முரளி வகுப்பில் கலந்து கொண்டேன் முரளி வகுப்பிலிருந்து சில மாதங்கள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்போ அப்பொழுது பிரதர் ஜோதி சென்டரில் இருந்தார் ஜோஹர் பாரூலில் உள்ள பிரத ஜோதி அங்கு இருந்தார் அவர் எனக்கு அப்பொழுது அவர் என்னை பாண்டபவன தங்குவதற்கு ஊக்கம் அளித்தார் அப்பொழுது அந்த சமயத்தில் என் தாயார் உனக்கு என்ன கிறுக்கு பிடித்து விட்டத நமக்கு வீடு இருக்கிறது நீ ஏன் பாண்டபவனில் வெளியே போய் தங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஏனென்றால் சென்ட்ரல்ல இருந்து அரை மணி தூரம் தான் என் வீடு இருந்தது என்னுடைய லௌகிக வீடு இருந்தது என்னோட நன்மை கட்டுக்கொடுக்கோ பள்ளியோ பக்கத்தில் தான் இருந்தது நடக்கும் தூரத்தில் தான் இருந்தது இருப்பினும் நான் நான் வந்து இங்கு வெளியே தங்குவது தங்குவதற்கு என் தாயார் அப்படி கூறினார் அப்பொழுது இருந்தாலும் நான் பண்டபன் தங்கி வார இறுதியில் என்னுடைய லௌகிக வீட்டுக்கு செல்வேன் பிறகு சில மாதம் கழித்து நான் பாண்டபவனிற்கு மாற்றலாகி வந்துவிட்டேன் ஒரு வருடத்துக்கு பிறகு அதாவது ஒரு வருடத்துக்கும் குறைவாக இருக்கும்பொழுது நான் சென்டரிற்கு மாறி அங்க தங்க தொடங்கிவிட்டேன் இப்பொழுது முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வருடங்களாக நான் பங்கா சென்டரில் தங்கியிருக்கிறேன் பங்ஸா சென்டரில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது சிறுக சிறுக உங்களிடம் நான் கூறுகின்றேன் யார் உங்களோடு தங்கியிருந்தது ஆரம்ப காலத்தில் மூன்று சக்தி மிக்க பாண்டவர்கள் அங்கிருந்தார்கள் ஒன்று பிரதர் கணேஷ் அடுத்தது பிரதர் பெரு இன்னொன்று பிரதர் குமார் அவர் அப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அப்பொழுது அப்பொழுது பிரத லட்சுவும் அங்கு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான்கு சகோதரர்கள் இருந்தார்கள் பாண்டபவனில் ஆரம்ப காலத்தில் நான்கு சகோதரர் இருந்தார்கள் இவர்கள்தான் தான் அடிப்படை கருவிகளாக இருந்தார்கள் அடுத்தது பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு பங்சாரில் மாற்றம் ஏற்பட்டது ஆரம்ப காலத்தில் சகோதரர்கள் தான் அனைத்தையும் செய்தார்கள் அப்பொழுது சகோதரர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது இப்பொழுது பல நிலையங்களில் அதிகபட்சமாக பெண்கள் இருக்கிறார்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் நீங்கள் பாண்டவம் பங்கா சென்றக்கு மாறினீர்கள் நீங்கள் பிரதர் ஜோதியுடன் தங்கியிருந்தீர்கள் பிறகு பிஜே சென்டர் திறந்த பிஜே பிஜே சென்டர் ஸ்தாபனையானது பிறகு நீங்கள் அங்கு சென்று தங்கினீர்களா அதாவது சென்டருக்கும் பங்கா சென்டருக்கும் பயணம் செய்து கொண்டே இருந்தேன் ஆகவே இந்த ரெண்டு இந்த ரெண்டு நிலையங்களுக்கும் நான் சம்பந்தப்பட்டிருந்தேன்

சென்டருக்கு வருவதற்கு பிஜே சென்டரில் தான் எல்லா மூத்தவர்களும் தாதி பிரகாஷ்மணி போன்ற மூத்த தாதிமார்கள் எல்லோருமே பிஜே சென்டருக்கு வந்தார்கள் அவர்கள் குறுகிய காலத்து குறுகிய காலத்திற்கு தங்கி இருந்தாலும் கூட பிஜே தான் அவர்கள் இருந்தார்கள் ஆகவே அதிக அளவு சேவை அங்கே நடந்து கொண்டிருந்தது ஓகே பிரதர் நீங்கள் மதுவனத்துக்கு சென்றீர்கள் நீங்கள் பாபாவை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது உங்கள் அது ஒரு சிறந்த பாக்கியம் என்று சொல்லலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிடைத்தது நான் நான் ஆரம்பத்தில் மதுவனத்துக்கு செல்லும் போது எந்த பிராமணர்களும் என்னுடன் வரவில்லை அது ஒரு என்னுடைய தைரியம் என்று சொல்லலாம் நான் இதை ஒரு சவாலாக எடுத்து செ எடுத்துக்கொண்டு நான் மதுவனத்துக்கு சென்றேன் ஆரம்ப காலத்தில் ட்ரெயின் அதாவது ரயில் வண்டியில் தான் செல்ல வேண்டும் அபு ரோட்டுக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ரயில் வண்டியில் ரயில் பயணம் தான் இருந்தது அந்த சமயத்தில் நாம் பாப்தாதாவை குழுவாக ஓம் சாந்தி பவன்ல தான் சந்திப்போம் பிறகு தனிப்பட்ட சந்திப்பு இடம்பெற்றது என்னுடைய முதல் ஆசிர்வாதம் என்னவென்றால் இப்பொழுதும் கூட இப்பொழுதும் கூட அந்த முதல் ஆசிர்வாதத்தை நன்னும் பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்திக் கொள்வேன் பாபா என்ன கூறினார்கள் நீங்கள் ஒரு விசேஷ ஆத்மா நீங்கள் அழிவில்லாத ஞான ரத்தனங்களை கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசிர்வாதத்தின் மூலம் நான் நான் ஞான ரத்த அழிவில்லாத ஞான ரத்தனங்களோட விளையாடுவேன் பிறகு தாதி அதன் பிறகு முரளி வகுப்பு முடிந்து தாதியோடைய முரளி கடைதல் வகுப்பிலும் கலந்து கொள்வேன் இந்த ஆசிர்வாதம் ஒவ்வொரு காலையிலும் அமிர்த வேலைக்கு பிறகு நான் இந்த முறையை பயன்படுத்தி பாபாவின் ஞானத்தை கடைவேன் பாபாவே கொடுத்தது இந்த ஆசிர்வாதம் பாபாவே கொடுத்த ஆசிர்வாதத்தை நான் நடைமுறையில் பயன்படுத்தி அதை அந்த சேவை செய்தேன் அதாவது மற்றவர்களுக்கு நான் சேவை செய்தேன் ஆரம்ப காலத்தில் பிரதர் பியோதான் எல்லோருக்கும் வாட்ஸ்அப் அனை அதாவது காலையிலேயே வாட்ஸ்அப்பில் செய்திகளை அனுப்புவார் கோவிட் காலங்கள் காலத்தில் இரண்டு வருடங்கள் நம்ம கோவிட் கிருமி தொற்றலில் எல்லோருமே அப்போது வாட்ஸ்அப் எல்லாம் இருந்ததுனால் அது நமக்கு துணையாக இருந்தது நம்ம குடும்பத்தினரோடு வெளியில் இருந்தாலும் குடும்பத்தினரோடு நம்ம தொடர்பு இருந்தது கோவிட் சூழ்நிலை இருந்தது நாம் எங்கும் வெளியே சென்று சேவை செய்ய முடியாமல் இருந்தது மற்ற நிலையங்களுக்கும் நம்மால் போக முடியாமல் இருந்தது மற்ற மாணவர்களும் நிலையத்துக்கு வர முடியாமல் இருந்தது ஆகவே அந்த சமயத்தில்தான் பிராமணர்கள் பிராமணர்கள் செய்ய அதாவது மிகவும் முக்கியமான சேவை முழு உலகத்துக்கும் சேவை செய்யப்பட்டதென்றால் பிராமணர்கள் மூலம் இந்த ஒர்க்ஷாப்பில்தான் அதிகளவு சேவை செய்யப்பட்டது இந்த வகைகள் எனக்கு அதிகபட்சமான ஆசிர்வாதம் கிடைத்தது பலருக்கு இதன் மூலம் சந்தோஷம் கிடைத்தது பிரதப்பையோ நான் உங்களை நான் பங்சாரை பார்த்தேன் ஆரம்பத்தில் நான் உங்களோட அவ்வளோ நெருக்கமாக இல்லை நான் பங்சார் சென்டருக்கு வந்து உங்களை சந்தித்த போது நீங்கள் ஒரு தாயாரைப் போல நடந்து கொள்வீர்கள் லட்சுபாய் சகோ ஒரு தந்தையை போன்றும் நீங்கள் தாயை போலும் இருந்தீர்கள் பியோபாய் எப்பொழுதும் எனக்கு ஒரு தாயை போல் தான் தோன்றினார் யக்ஞத்துக்கு ஒரு தாயாக அவர் இருந்தார் ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தாயாராக இருக்கும் போது என்ன பல சோதனைகளை சவால்களை நீங்க சந்தித்திருப்பீர்கள் பாருங்கள் பியோபாய் இந்த இந்த உரையாடல் நிகழ்ச்சி என்று சொல்லும் போது ஒற்றுமை மரியாதை அன்பின் அடிப்படையில் இது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு தாயாராக நீங்கள் இருந்து எப்படி இந்த குடும்பத்தின் ஒற்றுமை சீர்குலையாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான பராமரிப்பை வழங்கினீர்கள் பிரத முரளிக்கு நன்றி என்னை தாயார் என்று சொன்னீர்கள் மாமியார் என்று சொல்லாமல் தாயார் என்று சொன்னதுக்காக நன்றி இந்த 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 நம்முடைய தலைப்பை அதாவது ஒற்றுமை மரியாதை அன்பு என்று சொல்லும் பொழுது இந்த தலைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் இதில் என்னவென்றால் அன்பு தான் முதலில் வர வேண்டும் அன்பு இல்லாமல் நாம் ஒற்றுமையை கொண்டு வர முடியாது அன்புக்கு பிறகு மரியாதை மரியாதைக்கு பிறகுதான் ஒற்றுமை ஏனால் அன்பில்லாமல் ஒற்றுமை இருக்க முடியாது ஆகவே அன்பை முன்னால் கொண்டு வர வேண்டும் என்னுடைய தாயார் என்னோட லௌகிக தாயார் உண்மையில் நான் பாக்கியசாலி தான் என்று சொல்ல வேண்டும் என்னுடைய தாயார் மிகவும் அன்பானவர் அதிகபட்சமான அக்கறை காட்டக்கூடியவர் அடுத்தது இரண்டாவதாக என்னுடைய இயல்பான சுபாவமே அமைதியாக இருப்பதாகும் நான் லைக் நான் அதாவது எப்பொழுதுமே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பேன் எந்த ஒரு சின்ன தாண்டி குதிப்ப குதிக்க மாட்டேன் ஆகவே இப்படிப்பட்ட சுபாவம் தான் என்னை ஒரு தாய்மை உணர்வை காட்டுவதை போன்று இருந்திருக்கலாம் அப்பொழுது இந்த அந்த சமயத்தில் என்னுடைய சமஸ்கார மாற்றமும் ஏற்பட்டது வருடங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த ஞானத்தை கேட்டு ஞானத்தை கடைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் உள்ளுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை என்னால் உணர முடிந்தது ஆனால் அந்த சமயத்தில் பங்சாரில் பார்க்கும்போது குடும்பம் சிறியதாக இருந்தது ஆகவே எல்லோருடமும் நம் நம் சுதந்திரமாக அதாவது இயல்பாக ப பழக முடிந்தது

சீன புத்தக கடை அப்பொழுது நான் பாபாவின் புத்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்ற புத்தக கடைகளுக்கு செல்வேன் இந்த புத்தகங்கள் எல்லாம் விநியோகம் செய்வதற்காக அடுத்தது பல உங்களில் பலருக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம் மதுபனத்துக்கு செல்வது மதுபணத்துக்கு பயணம் செய்வது என்பது இப்பொழுது இருப்பது போன்று அப்பொழுது அவ்வளவு சுலபம் அல்ல இப்பொழுது 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 ஆன்லைன் புக்கிங் செய்ய முடியும் ஆனால் அப்பொழுது எது அப்படி எதுவுமே இல்லை நாம் நாம் எல்லாமே நடைமுறையில் பௌதீகமாக செய்ய வேண்டும் ஆகவே பாபாவின் முரளிதான் எனக்கு அதிகளவு உதவி செய்தது பிறகு பிராமணர் குடும்பங்கள் பிராமன் பிராமண குடும்பத்தின் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகளவு அன்பையும் பரிவையும் காட்டினார்கள் அப்பொழுது பாபாவுடைய சேவையின் அறிமுகமும் தொடங்கியது அன்பும் அன்பும் அக்கறையும் அங்கு இருப்பதனால தான் நம்முடைய குணங்களும் அதிகபட்சமாக வெளிப்படத் தொடங்குகிறது அடுத்தது எப்பியபாய் உங்களிடம் நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் ஒரு லௌகிக ஆசிரியராக இருக்கும் இருந்து பிறகு தலைமை ஆசிரியராக மாறினீர்கள் நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு தலைமை ஆசிரியாக இருந்து ஓய்வு பெற்றீர்கள் நிச்சயமாக ஒரு பிராமணராக இருக்கும்போது போது உங்களுக்கு ஒரு நீண்ட பயணம் இருந்தது அப்பொழுது நீங்கள் பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுது மாணவர்களுடைய 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 பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்பொழுது கல்வி இலக்காவுக்கு செல்ல வேண்டும் கல்வி அமைச்சை சந்திக்க வேண்டும் ஆக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் தலைமையில் இருந்தது ஆக பாபாவின் குழந்தைகளை பார்க்க வேண்டும் பாபாவின் சேவைகளை செய்ய வேண்டும் பிறகு லௌகீக வேலைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி நீங்கள் இதனை இதனை சமத்துவம் சமநிலைப்படுத்தினீர்கள் ஏனென்றால் இரண்டு பக்கமும் நீங்கள் தேவைப்பட்டீர்கள் நீங்கள் இந்த வேலைகளையும் கையாள வேண்டும் அதாவது நீங்கள் பள்ளி ஆசிரியராக இருக்கும் போது அங்கும் அங்கும் சில அரசியல் விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் இரண்டு இடத்திலும் எப்படி நீங்கள் சமத்துவமாக அனைத்தையும் கையாண்டீர்கள் நமக்கு நான்கு பாடங்கள் பாபா நமக்கு கற்றுக் கொடுத்த நான்கு பாடங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஞானம் யோகம் தாரணை சேவை ஆகவே நீங்கள் ஆபீஸ்க்கு அலுவலகத்துக்கு சென்றீர்கள் என்ற அலுவலக வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் அங்கு உங்களுக்கு அரசாங்கம் அதாவது அமைச்சு கல்வி அமைச்சு கொடுத்த உத்தரவுகளை கேட்பு நீங்கள் அங்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் பிறகு அப்பொழுது அங்கிருந்து நீங்கள் வெளியே வந்துட்ட பிறகு அதாவது பாபா பாபா வீட்டுக்கு வந்த பிறகு அடைத்து விட வேண்டும் கூட்டி விட வேண்டும் பாபாவிட மட்டும் பாபாவின் சேவைகளை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பள்ளி என்றால் பள்ளி விஷயங்கள் பிறகு பிறகு அங்கிருந்து வந்த அந்த விஷயங்களை மூடி இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஆகவே நாம் நாம் நிச்சயமாக அதிக அதிகபட்சமாக நாம் லௌகீகத்தில் லௌகீகத்தில் உள்ளவர்களோடுதான் நாம் கலந்து கொள்வோம் ஆனால் நான் ஒரு காலமும் எந்த எதிர்ப்பும் எனக்கு பதவி உயர்வு வேண்டும் நான் பெரிய அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை பிறகு நான் பள்ளி சாதாரண ஆசிரியராக இருந்து பிறகு தலைமை ஆசிரியருக்கு முன்பு உதவி ஆசிரியர் உதவி உதவி தலைமை ஆசிரியராக இருந்தேன் அதாவது வலதுக்காரம் ஆசிரியர் சொல்லுவாங்க அப்படி இருந்து பிறகு நான் தலைமை ஆசிரியராக ஆனேன் ஆனால் இவை அனைத்தும் எந்த எதன் அடிப்படை என்றால் மற்றவர்கள் உங்களிடம் பார்க்கும் தரங்கள் உங்களுடைய குணங்கள் இவை அனைத்தையும் மற்றவர்கள் பார்க்கும்போது அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய பதவி உயர்வோ வேலை உயர்வோ கிடைக்கும் ஆனால் இந்த குணங்கள் தரங்களை எப்படி நான் வளர்த்தேன் நிச்சயமாக நான் பாபாவின் வீட்டில்தான் அதை வளர்த்து கொண்டேன் எப்பொழுதுமே என்ன சொல்லுங்க பாபாவின் வீட்டில் நீங்கள் சேவை செய்தீர்கள் என்றால் பாபாவுடைய சேவையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஆனால் நீங்கள் வேலையில் இருக்கும் போது பாபா விஷயத்தை கொண்டு போய் அங்கு சிக்கிக் கொள்ளாமல் மட்டும் கவனியுங்கள் உங்கள் வேலையில் செலுத்துங்கள் பாபா வீட்டில் இருக்கும் போது முழுமையாக பாபாவின் சேவையில் உங்களை ஈடுபடுத்துங்கள் நேற்று 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 நெட் நேற்று ஒரு விஷயத்தை கூட நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆரம்ப காலத்தில் வருடம் நிறைய அ்பணி தாங்களை அர்ப்பணித்தார்கள் முழுமையாக பாபாவிடம் அர்ப்பணிப்பது ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒரு ஒரு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தலைமைத்துவம் எப்படி ஒரு தலைமை தலைமைத்துவ அதாவது தலைமைத்துவ பொறுப்பை யார் வகிக்கிறார்களோ அவர்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது அன்பு பரிவு அக்கறை இதை கொடுக்கும் பொழுது பலர் தங்கள் தாங்களாக முன்வந்து அர்ப்பணிப்பார்கள் ஆகவே ஒருத்தர் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள் ஆனால் எதாவது ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்பார்கள் அதாவது ஒரு முன்மாதிரியாக யார் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள் அதை பார்த்து தான் அனைவருமே தங்களை அர்ப்பணிப்பார்கள் ஆகவே பாபாவே நாம் உணர முடியும் ஆனால் அதற்கு பிறகு அதன் வரிசைக்கு பிறகு வருபவர்கள் தாதிமார்கள் இந்த தாதிமார்கள் எல்லோருமே நமக்கு எடுத்துக்காட்டுக்காக இருந்தார்கள் நம்ம எல்லோருக்குமே இந்த அனுபவம் இருக்கலாம் பாபாவுடைய எதிர்பார்ப்பு அங்கு இருக்கிறது தாரணையில் தான் நாம் அதிகபட்சமாக கவனம் செலுத்த வேணும் அதன் பிறகு சேவைகள் நடக்கும் இதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை என்று கூறப்படுகிறது ஆகவே நாம் அதிகபட்சமாக சேவையில் ஈடுபட்டு விடுகின்றோம் ஆனால் தாரணையில் கவனம் செலுத்துவதை மறந்து விடுகின்றோம் பாபாவின் சேவையில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால் அது நம்முடைய தாரணை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் நடந்து கொள்ளும் விதம் நம்முடைய நடத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் எப்படிப்பட்ட நடத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் அது ஒவ்வொருவரின் சமஸ்காரத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அதனாலதான் நாம் நம் இந்த வகையில் தான் சமநிலையை வகிக்க வேண்டும் நம்முடைய தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் யோகத்தில் இருக்க வேண்டும் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் நம்ம நாள்தோறும் அதாவது அன்றாட நடவடிக்கைகளை சரியாக செய்ய வேண்டும் இங்கு பெருமலை பெய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கூறிய விளக்கத்தை கொஞ்சம் நீங்கள் சமத்துவத்தை பத்தி கூறினீர்கள் பாபாவுடைய வீட்டில் நீங்கள் நீங்கள் பராமரிக்க வேண்டும் ஆகவே உங்களுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பு இருந்தது ஆகவே நீங்கள் எந்த மந்திரத்தை பயன்படுத்தி இந்த உள்ள மாணவர்களை பராமரித்தீர்கள் ஆகவே நீங்கள் முதலில் வந்து முன்மாதிரி என்று சொன்னீர்கள் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி முன்மாதிரியானவர்கள் இருக்கிறார்களா நீங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் அவர்கள் மூலம் கவரப்பட்டு நீங்கள் அதனை பயிற்சி பயிற்சிக்கு கொண்டு வந்தீர்கள் நீங்கள் கூறிய போல நாம் ஆத்மாக்களை பராமரிக்கவில்லை நாம் அதாவது ஆத்மாக்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் சில சில யுக்திகளை நாம் கையாளலாம் நிச்சயமாக பாபா தான் எல்லா ஆத்மாக்களையும் பராமரிக்கிறார் ஏனென்றால் எல்லோருமே பாபாவினுடைய குழந்தைகள் ஆவார்கள் நான் நான் மற்ற பிராமணர் போல ஒரு பிராமணன் தான் ஆகவே உண்மையில் மற்றவர்களை பராமரிக்க வேண்டும் என்றால் பிராமணர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு இயல்பாகவே அந்த அந்த சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் பிராமண வாழ்க்கை என்றால் சுதந்திரம் இருக்க வேண்டும் லௌகீக பயிற்சிகளை இங்கு கொண்டு வரக்கூடாது அதாவது புறம் பேசுவது அரசியல் அரசியல் விஷயங்கள் அதாவது அரசியல்வாதிகளை போய் நடந்து கொள்வது அந்த மாதிரி இருக்கக்கூடாது முழு சுதந்திரத்தை வழங்க வேண்டும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் மற்றவர்களை திருத்துவது திருத்த மாட்டேன் ஏனென்றால் நான் யார் அவர்களை திருத்துவதற்கு பாபா திருத்த வேண்டும் நான் திருத்துவது சரியாக இருக்குமா அல்லது பாபா திருத்தினால் அது சிறப்பாக இருக்குமா ஒரு ஆக இருக்கும் பொழுது நாம் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை தான் உருவாக்க வேண்டும் எங்கு இருந்தாலும் அது வீடாக இருந்தாலும் சென்டராக இருந்தாலும் கீதை பாடசாலையாக இருந்தாலும் அங்கு ஒரு ஆன்மீக சூழலை தான் உருவாக்க வேண்டும் அதாவது எந்த ஆத்மாக்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு புரிந்துணரை உண்டாக்கக்கூடிய வகையில் சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களோட வேலையிடம் சரியாக இல்லை என்றால் உங்களோட முதலாளி சரியாக இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் வேலை மாற்றத்தை தான் விரும்புவீர்கள் அதே தான் பள்ளிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக பள்ளிக்கூடத்திற்கு போகி போயிட்டு வருவர்கள் கூட வீட்டு சூழல் சரியாக இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் பள்ளியில் தான் நேரத்தை போக்கி கொண்டிருப்பார்கள் அதுதான் அது போலதான் நாம் உருவாக்கும் சூழல் ஆன்மீக சூழல் பாபா வீடு என்று சொல்லும் பொழுது அமைதி அதிகமாக இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களை திருத்த வேண்டாம் பாபா அவர்களுக்கு புரிந்துணர்வை கொடுப்பார் நான் செய்ய வேண்டியதெல்லாம் பாபா என்ன விரும்புகிறாரோ அந்த வழியில் நான் இருக்கிறேனா அதுதான் மிகவும் சூட்சமான விஷயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வகையில் தான் ஆத்மக்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் நான் உங்களோட ஒரு ஒரு விஷயத்தை சரி செய்து கொள்கிறேன் நீங்க சுதந்திரத்தை பற்றி சொன்னீர்கள் ஆத்மாக்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அது அது என்ன அர்த்தம் சுதந்திரம் கொடுப்பது என்றால் என்ன வென்ற என்ன அர்த்தம் லௌகீக விஷயம் லௌகீகத்தில் கொடுக்கும் சுதந்திரத்தை போன்று கருதாதீர்கள் இது என்னவென்றால் பிராமணர்கள் நிறைய திறமைகளை கொண்டவர்கள் அவர்களுடைய அபிப்பிராயங்களை ஆன்மீகமாக கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய அபிப்பிராயங்களை நாம் கேட்க வேண்டும் என்ன என்னென்றால் எல்லோருக்குமே திறன்கள் திறமைகள் இருக்கிறது ஆகவே அதனை நாம் சரியான திசைக்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுது நான் ஒரு நிலையத்தில் பொறுப்பாளராக இருப்ப இருக்கிறேன் என்றால் நான் உங்களுடைய அபிப்பிராயங்களை உங்களுடைய திட்டங்களை ஆன்மீகமாக்க வேண்டும் ஆகவே நான் அவர்களிடம் உங்களுடைய ஐடியா நல்ல நல்ல என்று ஒரு அது அவர்களுக்கு முட்டுக்கட்டையாகவோ முகத்தில் அடித்தால் போல் சொல்ல மாட்டேன் அதனை வழியில் திசை திருப்பி விடுவேன் ஆகவே எல்லோருமே எதிர்பார்ப்பார்கள் என்ன எதிர்பார்கள் நீங்கள் மதுவனத்துக்கு போகிறீர்கள் மதுவனத்தில் என்ன எதிர்பார்கள் அன்பு எல்லோருமே பாருங்கள் அன்பை கொடுக்கிறார்கள் மதுவனத்துக்கு போகும்போது பலர் மாறி இருக்கிறார்கள் பாபாவின் வகுப்பில் அவர்கள் அதிகமாக எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் மற்றவர்கள் கொடுக்கும் அன்பில் அவர்கள் அன்பை அனுபவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது மாற்றம் ஏற்படுகிறது நீங்க பாபா முரளியோ தாதி வகுப்பில் அவர்கள் எடுத்துக்க மாட்டார்கள் ஆனால் பாபாவின் அறைக்கு செல்லும் பொழுது பாபாவின் தாதிமார்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் அன்பு அவர்களை அரவணைப்பது போன்று அவர்கள் உணர்வார்கள் ஆகவே ஒரு பிராமணனாக இருந்த இன்னொரு பிராமணனை என்னால் மாற்ற முடியாது ஆனால் அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கலாம் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கலாம் நான் அவர்கள் மாற வேண்டும் என்று நான் ஊக்கம் கொடுக்க மாட்டேன் ஆனால் யோகம் யோகம் செய்வதற்கு நான் ஊக்கம் அளிப்பேன் பாடங்களில் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் ஊக்கம் அளிப்பேன் பாபா கூறிய நான்கு பாடங்களில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு அவர்கள் பாபாவின் வீட்டுக்கு அவர்கள் வந்து கொண்டு போவார்கள் அவர்கள் அதனை அவர்களே மற்ற விஷயங்களை பார்க்கும் போது தங்களை தாங்களே புரிந்து கொண்டு அவர்களை மாற்றிக் கொள்வார்கள் நான் இரண்டு சக்திகளை அதிகம் நேசிப்பேன் ஒன்று புரிந்துணர்வு சக்தி புரிந்துணர்வு சக்தி மிகவும் அத்தியாவசியமாகும் புரிந்துணர்வு ஒரு சிலருக்கு நீண்ட காலம் எடுக்கும் புரிந்து கொள்வதற்கு இன்னொன்று புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது ஒரு விஷயமாகும் பிறகு இன்னொன்று எல்லோரும் மாறுவதற்கு விருப்பப்படுவார்கள் கரடுமுரடான சமஸ்காரத்தை கொண்டிருப்பவர்கள் சில சூட்சும சமஸ்காரங்களை கொண்டிருப்பவர்கள் கூட மாறுவதற்கு விரும்புவார்கள் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை உணர வேண்டும் பிறகு பாபாவிடம் இருந்து அவர்களுக்கு மாறுவதற்கான சக்தி கிடைக்க வேண்டும் ஆக இந்த இரண்டு சக்திகள் மிகவும் முக்கியமானதாகும் புரிந்துணர்வு இருக்க வேண்டும் பிறகு மாறுவதற்கான சக்தி இருக்க வேண்டும் இந்த இப்ப இந்த ரெண்டு சக்திகள் இருந்தால் அவங்க ஆன்மீக பாதையில் தொடர்ந்தும் தொடர்ந்தும் பயணம் செய்வார்கள் முன்பு நீங்கள் கத்தோலிக்க பாதிரியராக இருந்து பிராமண ஆசிரியராக வந்து விட்டீர்கள் நீங்கள் நீங்கள் இந்த குடும்பத்தினருக்கு இந்த பிராமண குடும்பத்தினருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கூற விரும்புகிற அதாவது என்ன உற்சாகம் கொடுக்கும் விஷயத்தை சொல்ல விரும்புகிறீர்கள் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்னவென்றால் கீழ்படிவாக இருங்கள் உங்கள் கொடுக்கும் கட்டளைகள் சரியாக இல்லவென் இல்லை என்றாலும் நீங்கள் கீழ்படிவானவராக இருங்கள் எப்போ எப்போதுமே ஹாஜி என்று கூற கற்றுக்கொள்ளுங்கள் எந்த மூத்த கருவிகள் உங்களிடம் எதை கூறினாலும் இது பக்தி போன்று நீங்கள் உணரலாம் ஆனால் கடவுள் ஏதோ அவர்கள் மூலம் கூறுகிறார் என்று நினைத்துக் கொண்டு நாம் கீழ்ப்படிவாக இருப்போம் இரண்டாவது எப்பொழுதுமே பாபாவின் ஆதாரத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா ஒருவரின் ஆதாரத்தை மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த பத்து வருடங்களா நீங்க பாருங்கள் ஒவ்வொரு தாதிமார்களும் உடலை உடலை விடுகிறார்கள் ஆகவே அவர்கள் மூத்த அது முன்னோடி ஆத்மாக்களை வரிசையில் சென்று விட்டார்கள் ஆகவே நாம் மூத்தவர்களின் ஆதாரத்தை எடுத்து நம் ஆதாரத்தை கொண்டிருந்தாலும் நம்முடைய நிலையான பலம் ஆதாரம் என்று சொல்லும் பொழுது அது பாபா ஒருவரிடம் இருந்து தான் பெற முடியும் ஏனென்றால் நம்முடைய வலிமையும் அதாவது பலமும் ஆதாரமும் பாபா எப்படி அது நமக்கு கிடைக்கிறது முரளியின் மூலம் நமக்கு கிடைக்கிறது அடுத்த மூன்றாவது விஷயம் தேனே பிராமண குடும் பிராமண குடும்பம் யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக ஒன்று சேர வேண்டும் பிராமண குடும்பம் அது ஐந்து பேர் மட்டும் இருந்தாலும் சரி பத்து பேர் மட்டும் இருந்தாலும் சரி ஆனால் நிச்சயமாக இந்த பிராமணர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு உரையாட வேண்டும் ஒரு ஒருவருடைய ஒருவர் தொடர்பில் வர வேண்டும் ஆனால் இவர்கள் நம்முடைய ஆதாரம் அல்ல ஆனால் நம் குடும்பமாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கம் கொடுக்க வேண்டும் ஆதாரம் பாபாவிடம் தான் இருக்க வேண்டும் ஆனால் நாம் ஒருவரோடு ஒரு கலந்து உரையாட வேண்டும் நாம் மற்ற வார வார நாட்களில் பார்த்தோம் என்றால் நாம் வெளியே லௌகீக குடும்பத்தில் லௌகீக குடும்பத்தில் லௌகீக தொழிலில் நாம் நேரத்தை செலவிடுவோம் ஆனால் வாரத்தில் வார கடைசி வாரத்தில் ஒரு நாளாவது நாம் இந்த பிராமண குடும்பத்தில் பிராமண குடும்பத்தில் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் மாலை அதாவது மாலையில் மாலையில் நாம் நிலையத்துக்கு வர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் இப்பொழுது நீங்கள் இந்த இந்த கூறுவதை அடிப்படையை பார்க்க போனோம் என்றால் இப்பொழுது இந்த பெண்டமிக் அதாவது இந்த கிருமி தொற்றல் நோய் முடிவுக்கு வந்துவிட்டது இப்பொழுது எல்லோரும் நிலையத்திற்கு போகுங்கள் நிலையத்தில் நேரடியாக போய் உங்க நீங்கள் அதிகபட்ச சக்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு நிகழ்ச்சியை கொடுத்த விஷயங்களை பொலிவே உங்களால் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த தொழில்நுட்ப கருவிகளுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சி இதன் பிறகு அதனுடைய அறிக்கை காட்டப்படும் ஆகவே இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு நாம் ஒரு பாடலோடு முடிப்போம் ஆனால் மிகவும் சக்தியான ஒரு சூழல் ஏனென்றால் எல்லோருக்கும் சக்தி மிக்க திருஷ்டியை வழங்குவார் ஆகவே தயவு செய்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய கேமராக்களை திறந்து வையுங்கள் நீங்கள் கேமராக்களை திறந்து வைத்தால்தான் திருஷ்டி எடுக்க முடியும் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் ஆகவே உங்களுடைய திருஷ்டி அவருடைய திருஷ்டி உங்களுக்கு வந்து சேர வேண்டும் ஆகவே எல்லோரும் கேமராக்களை திறந்து கொள் திறந்து வையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி छाओ बन कर लहरों में कभी बन बनकर धूप में कभी छाओ बनकर लहरों में कभी नाओ बन लड़खड़ाए कदम थामा है जब लड़खड़ाए कदम थाम है मेरे बाबा है साथ मेरे बाबा है साथ मेरे बाबा है साथ मेरे बाबा है साथ मेरे बाबा मेरे बाबा है साथ मेरे बाबा है साथ मेरे बाबा है साथ। जब भी छाने लगे ये मेरे संग संग चले जो सवेरा जब बिछाने लगे ये अंधेरा मेरे संग संग चले जो सवेरा हर